திருச்சியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட அளவிலான தடகள போட்டியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். திருச்சி மாவட்டத்திலுள்ள மாற்றுத்திறன் மாணவ மாணவிகளுக்கான தடகள போட்டி அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் 24 பள்ளிகளிலிருந்து 300க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறன் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓட்டம், நீளம் தாண்டுதல், மினி பந்து எறிதல், பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓட்டம், உருளைக்கிழங்கு சேகரித்தல், குண்டு எறிதல், டென்னிஸ் பந்து எறிதல் உள்ளிட்ட போட்டிகளில் ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். கண் பார்வைக்குடையவர்கள், காது கேளாதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள் மற்றும் மனவளர்ச்சி குன்றியவர்கள், கை கால் ஊனமுற்ற 750க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்கள், இதில் முதலிடம் பெறுபவர்கள் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வார்கள். அதற்கு பிறகு அவர்கள் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளிலும் கலந்து கொள்ள அவர்கள் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளின் திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுவதாக போட்டியின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். மேலும் மாற்றுத்திறனாளிகளை சாதனையாளர்களாக உருவாக்குவதற்கு இதுபோன்ற போட்டிகள் நல்ல வாய்ப்பாக அமைவதாக பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் வீல் சேர் போட்டியில் கலந்துக்கிட்டேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டேன். நேற்று வந்து பால் கோச்சிங்கில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் இது மாதிரி நிறையா பேர்த்த பார்க்குறப்பையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது விளையாட்டு இது மாதிரி எங்களுக்காக இப்படி பண்ணி எங்களுக்கு இது மாதிரி செய்கிறப்ப எங்களுக்கும் கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி ப்ரைஸ் இன்னும் நிறையா வாங்கணும், நிறையா விளையாட்டில் சேர்ந்துக்கணும்னு ஆசை இருக்குது. வெளியில் வந்து என் குழந்தைங்களோட திறமைக்கெல்லாம் வெளியில் வரும், இந்த குழந்தைங்களாலேயும் இது சாதிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஆசைப்பட்றோம். பேரண்ட்டெல்லாம் எல்லா பெற்றோர்களும் ஆசைப்பட்றோம். அதனால் இந்த கவர்மெண்ட் வந்து இந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும். மாற்றுத்திறனாளிகளும் சமுதாயத்தில் பிறரை போன்று சமநிலை பெற வேண்டும் என்பது அனைவரது எதிர்பார்ப்பாய் உள்ளது. ஒளிப்பதிவாளர் அசோக் குமாருடன் மகாலிங்கம், News7 தமிழ், திருச்சி.